வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் இலவச சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து ஒரு சென்சிட்டிவான தலைப்பு. என்ன விஷயங்கள்லாம் நிறைய குடும்பங்களில் அன்றாடம் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இது கருதப்படுகிறது. இந்த பிரச்சனை வந்து நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் உள்ளது. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கொளத்தூர் பகுதியை சார்ந்த ஒரு நபர், அவர் வந்து சீனாவில் வந்து வேலை பார்த்து வருகிறார். 2 மாதங்களுக்கு ஒரு முறை வந்து சென்னையில் இருக்கக்கூடிய தனது வீட்டிற்கு வந்து செல்லக்கூடிய நிலையில் அவர் வந்து அங்கே சீனாவில் வேலை பார்த்து வருகிறார். இப்படி 2 மாதங்களுக்கு ஒரு முறை வந்து தனது வீட்டிற்கு வரும்போது தாம்பத்திய உறவுக்காக தனது மனைவியை அழைக்கின்ற போது அவரது மனைவி அந்த தாம்பத்திய உறவுக்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார். இதனால் உடனே ஆத்திரமடைந்த அந்த நபர் பூரிக்கட்டையால் தனது மனைவியின் முகத்தில், மூக்கு உள்ளிட்ட பகுதிகளில் கடுமையாக தாக்கி காயத்தை ஏற்படுத்தியுள்ளார். உடனே இந்த பிரச்சனை வந்து பெருசாகி உடனே அவங்க வந்து உரிய காவல்துறையில் புகார் மனு தாக்கல் செய்ததன் பேரில் கொலை முயற்சி வழக்கு, அட்டெம்ப்ட் மர்டர் என்று சொல்லக்கூடிய கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்கு விசாரணை மாவட்ட மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இருதரப்பு வாதங்களும் வந்து நிறைவுற்ற நிலையில் இந்த வழக்கு, இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா கடந்த 2018 நடைபெற்றது. அதிலிருந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதிகள் இறுதியாக பிறப்பித்த உத்தரவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக வந்து அவர்களுக்கு அந்த நபருக்கு வந்து திருமணம் நடந்து 20 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அந்த கணவன் மனைவிக்குள் எந்தவித பிரச்சனையோ வேற எந்த மோட்டிவும் கிடையாது. அவரை வந்து கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கிலும் அவர் வந்து பூரிக்கட்டையை எடுத்து தாக்கவில்லை. மேலும் வந்து அவர்களை கொலை செய்யும் நோக்கில் அந்த நபர் பூரிக்கட்டையால் தாக்கினார் என்பதை சந்தேகத்திற்கு இடமின்றி அரசு தரப்பும் வந்து நிரூபிக்கவில்லை. அதனால் வந்து அந்த கொலை முயற்சி குற்றமானது கொடுங்காயத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரீவியஸ் கர்ட் குற்றமாக வந்து மாற்றப்பட்டு அந்த மனைவியை வந்து பூரிக்கட்டையால் தாக்கிய நபருக்கு 3 ஆண்டு சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்திருக்கிறார்கள். மேலும் அந்த பெண்ணுக்கு வந்து இழப்பீடு வழங்குவது குறித்து சட்டப்பணிகள் ஆணைக்குழு வந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இந்த உத்தரவில் பிறப்பித்துள்ளார்கள். எதற்கு இருக்க வந்து நம்ம வந்து இந்த தலைப்பை வந்து எடுத்து பார்க்கிறோம் என்றால், பொதுவாக குடும்பங்களில் வந்து கணவன் மனைவியிடையே இது போன்ற பிரச்சனைகள் நாளுக்கு நாள் தலைதூக்கி வருகிறது. இதனால் வந்து குடும்பத்தில் வந்து மிக ஒரு வன்முறை சம்பவங்கள் நடக்கக்கூடிய நிலையும் இருக்கிறது. இன்றைக்கு வந்து குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம் என்ற பல்வேறு சட்டங்கள் வந்து நடைமுறையில் இருந்தாலும் கூட இது போன்ற சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதை என்ன காரணம்னா, ஒரு பெண்ணுடைய உரிமை இது வந்து பாதுகாக்கும் வண்ணம் அவரின் விருப்பம் இல்லாமல் அவரை எந்த விதத்திலையும் அவரை வந்து கட்டாயப்படுத்தக்கூடாது என்பதை தெளிவுபடுத்தும் தீர்ப்பாக இது இருக்கிறது. மேலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இது போன்ற தீர்ப்புகள் வந்து சமூகத்திலே குடும்பங்களில் பொதுவாக போதிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் உள்ளதாக கருதப்படுகிறது. ஏன்னா சட்டத்தின் அடிப்படை கூறுகள் மக்களிடையே பரவலாக்கப்பட வேண்டும். அதுபோன்ற குடும்பங்களில் இது வந்து அனைவருக்கும் வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் இந்த காணொளி பதிவு செய்யப்படுகிறது. இதுபோன்ற சட்டமன்றத்தில் நிறுவக்கூடிய சட்டங்கள் மற்றும் நீதிமன்ற தீர்ப்புகள் அடங்கிய காணொளிகள் நாங்கள் வந்து பதிவு செய்து வருகிறோம். உங்களுக்கு சட்டம் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதற்கு தெளிவுபடுத்தும் காணொளிகளை நாங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களில் பதிவிடுறோம். மேலும் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்தடையும். நாங்கள் பதிவிடக்கூடிய வீடியோக்கள் பயனுள்ளதாக இருந்ததுன்னா அதை வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் அடுத்து பயனுள்ள சட்ட தகவல்கள் அடங்கிய காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் நான் உங்கள் இலவச சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன். நன்றி, வணக்கம்.